ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஆர்சி ரிவ்யூஸ் நம்மளோட நெஞ்சத்தை அடுத்த எபிசோட்ல என்ன வருவோங்க கௌதமோட காரும் மதுமிதாவோட காரை இடிச்சுக்கிச்சு இல்லையா ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க காரை விட்டு இறங்கி மதுமிதாவோட அம்மா ரேணுகா வந்து பிரச்சனை பண்றாங்கிட்ட இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சந்தோஷ் தான் எனக்கு வந்து நின்று பேசிகிட்டு இருப்பாரு நீ யாருடா அப்படின்றாங்க இல்லை என் ஃப்ரெண்டு என் தான் எதுன்னு சொன்னோன்னே அவங்க வந்து கௌதம் கிட்ட விஷயத்தை சொன்னேன் கௌதம் ஏற்கனவே எந்த டென்ஷனில் இருக்கு அப்போது சந்தோஷ் வந்து என்ன பண்ணுவார் கௌதம்கிட்ட விஷயத்த சொல்கிறாரு கௌதமுக்கு வந்து என்ன டென்ஷன்லாம் ஏற்கனவே அவங்க அப்பாவோட அந்த தவசத்துக்கு போய்ட்டா அவங்க தானே முதல்ல வந்த விஷயத்த போய் செய்யணும் மூத்த பையன் தானே அந்த பரிகாரம் பண்ணணும் ஸோ அதுக்காக அவங்க போயிட்டுருக்காங்க போகிற வழியில் ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த சரியான டென்ஷன்லாம் ஏற்கனவே இருப்பார் இறங்கி வந்து நின்னா அவங்க ரேணுகா என்ன பேசிட்டு கௌதம் பார்த்து சார் நீங்களாம் உங்கள் காரா அப்படின்றாங்க ஆமாம் என்னோடய கார் தான் என்னாச்சு அப்படின்றாங்க பாருங்க சார் கார் என்னோடது எவ்வளோ பெரிய ஸ்கிராச் ஆயிருக்கு அப்படின்றாங்க இப்படி ரேணுகா கௌதம் கிட்ட டைரக்டா பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல நிற்க மாட்டாங்க ஏன்னா தற்செயலாம் ஏதோ ஒரு கால் வந்துட்டுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆக்சுவலி வந்து பேச போயிட்டாங்க

இந்த ரேணுகா என்ன பண்றாங்க கார் முன்னாடி போய் நின்று காரை மறிச்சு பண்ண இறங்க அவங்களை கண்ணாடிதான் தரப்பாங்க இறங்க மாட்டாரு கௌதம் இறங்கிட்டு என்ன அப்படின்றாரு ஆஹ் என்னது நீங்க பதில் சொல்லாம போயிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க நானே இறங்க எங்க அப்பா தவசத்துல ஒரு வருஷம் கூட நான் தவற விட்டது கிடையாது லேட் ஆயிட்டேன்னு டென்ஷன்ல இருக்கேன் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும் போது அவங்க சித்தி சகுந்தலா கால் பண்ணி சொல்லிடுறாங்க இப்ப நீ வர்றதுக்குள்ள இங்க நல்ல நேரம் அதை பண்ணத கூடிய நேரம் முடிஞ்சிருங்கிறாங்க அதனால நான் அபிஷேகை விட்டு பண்ண வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டாங்க சோ ஓவர டென்ஷன் ஆயிட்டாரு கௌதம் அந்த கோவத்துல உங்களை என்ன பண்றோம் பாருங்கள் உங்களை நான் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு இப்போ வந்து பாக்குறாங்க அதுக்குள்ள அபிஷேக் வந்து தர்ப்பணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்போ ஐயர் சொல்லுவார அம்மா மூத்த பிள்ளையாண்டா இருக்கும் போது இவரு பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க ஐயோ பண்ண கௌதம்க்கு வந்து வர முடியாத சூழ்நிலை பண்ண சொன்னதே கௌதம் தான் அப்படின்னு சொன்னோட ஓ அப்படியா சரி அப்பனா ஓகே உட்காருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் பண்ண ஆரம்பிச்சிட்டார் கரெக்டாக கௌதமும் அங்க வந்துட்டாரு கௌதமும் சந்தோஷம் வந்துட்டாங்க கௌதம் அதை பார்த்து அப்படியே அல ஆரம்பிச்சிருவாரு என்னை மன்னிச்சிருங்கப்பா என்னாலும் உங்களுக்கு செய்ய முடியாம போயிட்டு இருபது வருஷமாக நான் தான் உங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கேன் இருபத்தி ஓராது வருஷம் இன்னைக்கு என்னால செய்ய முடியாம போயிடுச்சே என்னை மன்னிச்சிருங்க டாடி அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்து அப்படியே கும்பிட்டுட்டு அவர் போயிட்டாரு இப்போ அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா மதுமிதாவோட வீட்டை காட்டுறாங்க மதுமிதா அவங்க வீட்டில் வந்து பூரி சுட்டுட்டு இருப்பாங்க அப்போ அவங்க அம்மா வந்து ஏய் இது யாருக்கு பூரி சுடுற மது அது அதிதிகா அவளுக்கு தான் ஸ்பெஷலா டெய்லி ஆலிவ் ஆயில் சமைச்சு கொடுக்குறனே அப்படிங்கிறாங்க ஐயோ இல்லைம்மா அதிதிக் இல்லை அப்படிங்கிறாங்க அப்ப எனக்கா எனக்கு இதெல்லாம் வேண்டானாலும் ஆயில் ஃபுட்ஸ் எடுக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல ஐயோ அப்பாக்கா பண்ணிட்டு இருக்க அப்படின்றாங்க அனே எங்க உங்களுக்கு சுகர் இருக்கு ப்ரெஷர் இருக்கு எல்லாம் ஆகி அப்புறம் படுக்க படுக்கையாயிருவீங்க பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ அம்மா அப்பாவுக்கும் இல்ல ஐயே நீங்க ஒரு நிமிஷம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் அங்க இருந்து கூப்பிடுறாரு அதாவது மதுமிதாவோட அப்பா அவங்க ஒய்ஃபை கூப்பிடுறாங்க என்னங்க எதுக்கு அவ பூரி பண்ணிட்டு இருக்கா ஏய் உனக்கு நீயே பண்ணிட்டு இருக்கியா அப்படிங்கிறாங்க ஒரு நிமிஷம் இரு நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையன் மலேசியால இருந்து வந்துட்டான் அப்படின்னு சொல்றதை கேட்டோன்னா இவங்க எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் அப்படியா அவனுக்கா செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும் கரெக்டா அவங்க பையன் அதாவது மதுமிதாக்கு தம்பி அதிதிக்கு அண்ணன் நடுவு பையன் அவன் வந்து அவன் அந்த பையன் வந்து ஃபோன் பண்ணி அல்ரே கிட்டே வந்து விஷயத்த சொல்லிட்டாங்க நான் நேராக வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன ரிசீவ் பண்ண வந்துட்டாங்க ஏர்போர்ட்க்கு நான் நேராக ஹோட்டல் ரூமுக்கு போகிறேன் எனக்கு இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அந்த ப்ரோக்ராம் நான் அட்டெண்ட் பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ இந்த விஷயத்த அப்படியே வீட்டில் கன்வே பண்ணிட்டு இருக்காங்க அதித்தி அப்போ என்னாகுதுன்னா ஐயையோ ஃபேமிலியாக எல்லாரும் போயிட்டா ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணலாம் பண்ணலாமே அதுக்குள்ளே அவன் போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க அவங்க அம்மா அதுக்குள்ள வந்து இவங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு சான்ஸ் வந்திருக்கு அதித்திக்கு ஒரு ஃபேஷன் டிசை ஃபேஷன் ஷோ மாதிரி இது மாதிரி சான்ஸ் வந்திருக்கு ஸோ அந்த சான்ஸ் வந்துட்டுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்காங்க உடனே அவங்க அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம் சார் ரெடியாக ரெடியாக சூப்பர் வா நம்ம போலாம் நானும் ரெடி ஆயிட்டு வரேன் நல்லா அழகா ரெடி ஆயிட்டு வாச்சுறியா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் பொண்ணும் ரெடியாக போயிட்டாங்க அப்ப வீட்டுக்கு கதவு தட்டுற சத்தம் கேட்குது யாருன்னு பார்த்தா ரெண்டு போலீஸ் வந்து நிற்கிறாங்க என்னாச்சு சார் யார் நீங்க அப்படிங்கிறாங்க அவங்க கார் நம்பரை சொல்லி இது ராமகிருஷ்ணன் வீடு தானே அப்படின்னு கேட்குறாங்க ஆமா நீங்கள் நீங்க வந்து ஏ கார் விஷயமா ஆமா சார் நேற்று எங்கள் கார் ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு இல்ல தான் ஸ்டேஷனுக்கு வரணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாரு கௌதம் வந்து இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு எங்ககிட்ட அநியாயமா வந்து பணத்தை வாங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு ஏன்னா சாதாரண குட்டி ஸ்க்ராட்ச்க்கு டூ லேக் ருபீஸ் வந்து கொடுங்கன்னு சொல்றது பெரிய விஷயம் அப்படின்னு தான் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு உடனே என்ன பண்ணுவாங்க அவங்க அம்மா வந்து ஃபேஷன் ஷோக்கு தான் சின்ன பொண்ணை கூட்டிட்டு போயிட்டாங்க அதித்தியை கூட்டிட்டு சோ இப்போ ஸ்டேஷனுக்கு வந்து ராமகிருஷ்ணனும் மதுமிதவங்க தான் போயிருக்காங்க அவங்க வந்து அவங்க ஸ்டேஷன் போயிட்டு பேசுறாங்க அப்ப அவங்க சொல்றாங்க கார் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வரலையா அப்படின்னு கேக்காங்க இல்லையே சார் நான் கொண்டு வரலையே ஆ இவ்ளோ சட்டம் தெரியும் அது இதுன்னு கான்ஸ்டபிள பேசிட்டு இருந்தீங்க கோவப்பட்டு இருந்தீங்க கார் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும்னு தெரியாதா அவங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க ஐயோ இல்ல சார் நான் அதெல்லாம் கொண்டு வரல சரி நாளைக்கு எடுத்துட்டு வாங்க அதுக்கப்புறம் என்னங்கறத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாரு இப்போ அந்த ஆக்சுவலி வந்து கௌதம் நேராக வரல பிரச்சனைக்கு அவங்க கார் டிரைவரை வச்சு அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் சோ இந்த கார் டிரைவரை பாத்துக்கிட்டாங்க இவங்க மதுமிதா இந்த காரை ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடி ஒரு ஆட்டோல போறாங்க அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு இவங்க இந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க இப்போ நேராக கௌதம் வீட்டு கௌதம் வீட்டில் தானே கார் போய் நிற்கும் அவங்க கார் தானே இப்போ இவங்க கௌதம் வீட்டுக்கே போயிட்டாங்க மேலே பால்கனியில் வந்து கௌதமும் சந்தோஷம் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ இவங்க வீட்டுக்கு ம மதுமிதாக ரீச் பண்ணிவிட்டாங்க ஆட்டோ விட்டு இறங்கிட்டாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்